தமிழகத்தின் வளர்ச்சி மற்றும் மொழி இனத்தை காக்க எப்போதும் பாடுபடுவோம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். பொதுப்பணிகள் மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவா வேலு எழுதிய கலைஞர் எனும் தாய் என்ற நூலை முதலமைச்சர் வெளியிட்டார். இந்த நூலின் முதல் பிரதியை நடிகர் ரஜினிகாந்த் பெற்றுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து தங்களை பேணி காத்தவர் கலைஞர் மு கருணாநிதி என்றார். அத்தகைய தலைவருக்கு பெருமை சேர்க்கும் வகையில் மத்திய அரசு சார்பில் அண்மையில் நாணயம் வெளியிட்டு புகழ் சேர்த்தது என்றும், அவரது புகழை இளம் தலைமுறையினருக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் ஸ்டாலின் குறிப்பிட்டார். மொழி, இனம் மற்றும் மாநிலத்தின் வளர்ச்சிக்காக எப்படி கருணாநிதி பாடுபட்டாரோ அவரது வழியில் நாங்கள் எப்போதும் இவற்றை பாதுகாக்க பாடுபடுவோம் என்று ஸ்டாலின் தெரிவித்தார். எனக்கும் அதுபோல் தான் வெளியிருக்கிறார். தமிழ் இலக்கியத்துல ஆர்வம் கொண்ட வேலு அவர்கள் திருக்குறளையும் கலைஞரையும் இணைத்தும் பிணைத்தும் இந்த நூலை எழுதியிருக்கிறார். திருக்குறள் பாதையில கலைஞர் எப்படி நடந்து காட்டினார்னு பொருத்தமான குறள்களை தேர்ந்தெடுத்து இணைச்சு எழுதியிருக்கிறார். கலைஞர் எழுதுனா தமிழ் கொட்டும் என்பது எவ்வளவு உண்மையோ அதுபோல கலைஞரை பற்றி எழுதினாலும் தமிழ் கொட்டும் என்பதற்கு கலைஞரனும் தாய் நூலும் ஒரு எடுத்துக்காட்டு. இந்நிகழ்ச்சியில் துரைமுருகன் உள்ளிட்ட அமைச்சர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்.